ஸோ நாடகத்துக்கு மேலே ஈர்ப்புனால தான் நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தோம். முத்துசாமி சார் வர்றார், மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது அப்படி போயிடுவார், ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படியே வெறுத்துறோம் வெறுவிறுத்துறோம். மருதநாயகம் வந்து கமல் சார், ஆக்சுவலாக அப்போ என்ன தெரியாது, நாசர் சொன்ன ஒரே காரணம், அவன் நடிப்பான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன காசு பண்ணார். அது இங்கிலீஷ் தியேட்டர் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது விஸ்கி பிராண்டி தான், இது எப்படி புதுசாக இருக்கே அப்படின்னா, மாமா இன்னும்மா அது எங்களுக்கு தெரியாது. காமெடி ஆக்டிங்னு ஒன்று இருக்குல்ல சார், காமெடி ஆக்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யார் சொன்னது காமெடி ஆக்டிங் எங்கிறது, எந்த சிலபஸில் இருக்குது சொல்லுங்கள், எந்த உலகத்தில் யார் சொல்லியிருக்காங்க என்கிட்ட சொல்லுங்கள், அப்படி ஒன்று கிடையாது. காமெடி ஆக்டிங், வில்லன் ஆக்டிங், ஹீரோயின் என்ன கிடையாது, டேய் அப்படிலாம் ஒன்று ஆக்டிங் ஆக்டிங் ஆயா. நீ வடிவேல் வந்து நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணோன்னு நான் சொல்லுவேன். கமல் சொல்லியிருந்தார், இது பிரமாதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து சொசைட்டி இழந்துருச்சு, அவர் அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம். நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, நான் மானிட்டர் பார்த்தோன்னா நான் பிகம் ஏ டைரக்டர், நான் ஆக்டராக இருக்க முடியாது என்னால். இப்போ நான் வந்து ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பார்க்கும்போது என்னுடைய பார்வை அப்படி பறந்துப்பட்டு ஒரு 1000 பேருக்கு போகும், என் வாய்ஸ் அதை பார்க்கும்போதே என்ன ஆகும்னா, நான் என் கண்ணு வைடாகிற மாதிரி என்னோடய லங்கும் வைடாகும், ஏன்னா நான் அதுக்கு த்ரோ பண்ணணும். ஸோ சைக்கலாஜிக்கலாக நான் அங்கே அடிச்சிருவேன். ஸோ அது அது உள்ளே போக ஆரம்பித்தோடனே லங்கு பெருசாகணும்னா என் பாடியை பெருசாகிடும். இப்போ இங்கே எல்லாமே குறிக்கிடணும், இவ்வளோ தான் நான் இவ்வளோ தான். ஒரு ஷார்ட் இருக்குங்க, இப்படி இருக்கும், என்ன படம் மட்டும் எனக்கு ஞாபகம் வரல, நான் சரிக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இதை பற்றி. இங்கே இருக்கும் ஷார்ட்டு, இவ்வளோ தான் தெரியும், வந்துட்டாளா அப்படின்னு ஒரு அது ஷாக் வரக்கூடாது, வந்துட்டாளான்னு ஒரு வரும். இந்த இடம் மட்டும் நடிக்குங்க, நீங்கள் வந்து படத்தோட பேரை சொல்ல வேண்டாம், பட் ஏதாவது ஒரு படத்தில் போய் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லதாக போகும்னு பட்டுச்சு, பட் அது நிறைய இருக்காரு போல இருக்கு. யாராவது நண்பர்கள் நிறைய பேர் வந்து கதை சொல்ல வராங்கன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது, சார் ரொம்ப தூரம் வாயா கற்றுக்கு, ஒரு தூரம் பாரு, க்ரீனரியை பாரு, ஓப்பனாக வாங்க, ஜாலியாக இருக்கலாம் வாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, காலையில் வாங்க, சமையல் பண்ணி தரேன், சாப்பிடுங்க, சந்தோஷமாக செஞ்சு போங்க.